Hi everyone, this is Sinju. If you are channel, subscribe to the channel. And if you are the example 2.20. If you are going to first one, that is 3, 6, 9. This is the general term. Now, the first value is 3 into 1. That is 1, 3 is 3. Second term, 6 is 3 into 2. So, 3 is 6. Third term, 3 into 3. That is 3, 3 is 9. அடுத்த டம் வந்து 3 into 4 இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கோம் இப்போ எல்லாத்துலயுமே நமக்கு 3 காமனா இருக்கு இல்லையா சோ இதோட ஜெனரல் டம் எப்படி எழுதலாம்னா a n equal to 3 கான்ஸ்டன்டா இருக்கு சோ 3 போட்டுட்டு இது 1 2 3 4 னு சொல்லிட்டு வரிசை n இன்கிரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கு இல்லையா சோ 3n இப்போ இந்த n ஓட இடத்துல 1 சப்ஸ்டிட் பண்ணா 3 வரும் 2 சப்ஸ்டிட் பண்ணா 6 வரும் 3 சப்ஸ்டிட் பண்ணா 9 வரும் 4 சப்ஸ்டிட் பண்ணா அடுத்த வேல்யூ அதாவது 16 सॉरी 12 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் சோ இதோட ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஜெனரல் டம் இதுதான் இதே மாதிரி தான் அடுத்த செகண்ட் ஒன்னு கண்டுபிடிக்க போறோம் செகண்ட் क्वेश्चन பார்த்தாச்சுனா 1/2 2/3 and 3/4 அதுக்கு அப்புறமா காமா இந்த மாதிரி போயிட்டே இருக்கு ஃபர்ஸ்ட் இத பாத்தீங்கன்னா 1/2 ன்னு இருக்குல்ல மேலே 1 இருக்கு கீழே மேலே இருக்க நம்பர் கூட ஒரு நம்பர் பிளஸ் ஆயிருக்கு அதாவது 1 plus 1 2 அடுத்து பார்த்தாச்சுனா 2 இருக்கு கீழே வந்துட்டு 2 plus 1 3 மேலே 3 இருக்கு கீழே 3 plus 1 4 அந்த மாதிரி கீழ மேலே இருக்கிற நம்பரை விட கீழ ஒரு நம்பர் இன்கிரீஸ் ஆயிட்டே போயிருக்கு சோ இது எப்படி எழுதலாம்னா ஜெனரல் டம் மேலே இருக்குது வந்துட்டு நியூமரேட்டர் வந்துட்டு இஸ் n சொல்லலாம் ஏனா 1 2 3 4 அப்படிதான் இன்கிரீஸ் ஆயிட்டே போகுது சோ இத காமனா நம்ம n னு சொல்லலாம் n பதிலா 1 சப்ஸ்டிட் பண்ணுவோம் 2 சப்ஸ்டிட் பண்ணுவோம் அடுத்து 3 சப்ஸ்டிட் பண்ணுவோம் அடுத்து 4 சப்ஸ்டிட் பண்ணுவோம் அப்படி பண்ணி போயிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் கீழே பார்த்தாச்சுனா டினாமினேட்டர் டினாமினேட்டர் எப்படி இருக்குன்னா 1 மோர் தென் நியூமரேட்டர் n அதாவது மேலே இருக்குறது nனா கீழே இருக்குறது n plus 1 அதாவது 1 மோர் தென் nஆ இருக்கும் இது கூட plus 1 ஆட் பண்ற மாதிரி இருக்கும் சோ ஜெனரல் டம் எப்படி எழுதலாம்னா மேலே இருக்குறது n அதாவது 1 ன்னு இருக்கும் divided by கீழ இருக்குறது n plus 1 மேலே இப்ப 1 னா கீழ 2 வந்துரும் அடுத்து மேலே நம்ம 2 சப்ஸ்டிட் பண்ணோம்னா கீழ 3 வந்துரும் மேலே வந்துட்டு இதே மாதிரி 3 சப்ஸ்டிட் பண்ணோம்னா கீழ வந்துட்டு 3 plus 1 நமக்கு 4 வந்துரும் சோ இதுதான் ஜெனரல் டம் இதே மாதிரி தான் அடுத்து थर्ड ஒன்னு கண்டுபிடிக்க போறோம் थर्ड ஒன் பார்த்தாச்சுனா 5, -25, 125, இப்படி போயிட்டே இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா இது ப்ராப்ளம் இல்ல என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு இது நார்மலா 5 பவர் என்னன்னு சொல்லிரலாம் ஏனா ஃபர்ஸ்ட் 5 பவர் 1 னு போட்டா 5 5 பவர் 2 னு போட்டாச்சுனா அது என்ன 5 into 5 அதோட மீனிங் வந்துட்டு 25 னு மீனிங் அடுத்து 5 கியூப் போட்டா நமக்கு 5 into 5 into 5 பண்ணனும் அது வந்துட்டு மல்டிப்ளை பண்ணா 125 ஆ மாறும் 5 பவர் என்னன்னு சொல்லிட்டு போட்டுறலாம் ஆனா இன்னொரு அடிஷனலா என்னன்னா ஒரு டம் பிளஸ் இருக்கு அடுத்த டம் மைனஸ் அடுத்த டம் பிளஸ் அடுத்த டம் மைனஸ் இந்த மாதிரி வருது சோ என்ன பண்ணலாம்னா இதுக்கு வந்து a n equal to இத வந்து 5 பவர் n னே போட்டுறலாம் அதாவது 525 இதுலயே வந்துரும் இந்த பிளஸ் மைனஸ் ஆல்டர்னேட்டிவா வரதுக்கு என்ன பண்ணலாம்னா முன்னாடி ஒரு மைனஸ் 1 n பிளஸ் 1 அப்படி சொல்லி பவர்ல போட்டுறணும் இப்போ பார்த்தாச்சுனா ஃபர்ஸ்ட் n equal to 1 னு போட்டா என்ன வரும் அதாவது minus 1 அப்படியே இருக்கும் இதுல 1 plus 1 நமக்கு 2 ஆயிடும் 5 பவர் 1 இப்போ என்ன ஆகும் minus 1 ஸ்கொயர்னா minus 1 into minus 1 பண்ணும்போது 1 into 1 1 ஏ தான் வரும் minus minus plus ஆயிடும் சோ plus அதுக்கு அப்புறம் 5 பவர் 1 னா 5 தான் ஃபர்ஸ்ட் டம் ஓகே ஆயிடுச்சு இதே மாதிரி அடுத்து n equal to 2 போட்டு பார்க்கலாம் அதாவது n equal to 2 போட்டாச்சுனா minus 1 அப்படியே தான் வரும் n க்கு பதிலா 2 போடுவோம் ஒரு plus 1 இருக்கு அப்புறமா 5 பவர் 2 இப்போ 5 ஸ்கொயருக்கு நமக்கு 25 வந்துரும் இங்க பார்த்தாச்சுனா minus 1 ஹோல் பவர் 2 plus 1 நமக்கு 3 ஆயிடும் அதாவது minus 1 into minus 1 into minus 1 1 into 1 1 தான் 1 into 1 1 தான் இப்போ minus பாக்கும்போது minus minus plus மறுபடி plus உம் minus உம் பாக்கும்போது நமக்கு minus ஆயிடும் அதுக்காக தான் இந்த மாதிரி எழுதுறோம் சோ இதோட ஜெனரல் டம் வந்துட்டு இந்த மாதிரி வரும் सपोज 525 125 அப்படிን கொடுத்திருந்தா நம்ம இவ்வளவு தான் எழுதிப்போம் ஆனா பிளஸ் மைனஸ் நேரே ஆல்டர்னேட்டிவா வரும்போது
இந்த மாதிரி minus 1 whole power n plus 1 பண்ணுவோம் அவ்வளவுதான் இந்த சம் thank you and don't forget to subscribe my channel